இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கமே சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குறியது. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற அஞ்சு படமும் நம்ம வீடியோ போட்டுட்டோம். செகண்ட் வால்யூம்ல 7 8 9 படங்கள் வீடியோ போட்டுட்டோம். இப்போ நம்ம ஆறாம் படம் ஒளியியல் படம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை என்ன செஞ்சிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க, வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளியினுடைய வேகம் தான். இப்போ ஒளியினுடைய வேகம் சொல்லும் போது வெற்றிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து பெரும வேகத்தில் என்னது செல்கிறது. அப்போ வெற்றிடத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய வேகத்தை சி அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்கிறோம். அந்த சியோட மதிப்பு, அதாவது வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். இதுதான் வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம். இந்த ஒளியினுடைய வேகத்தை கண்டறிவதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான சோதனைகளை செய்ய முற்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக பிரெஞ்சு அறிஞரான ஹிப்போலைட் பியூசி அப்படிங்கிறவர் ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான சோதனையை முன்னெடுத்தார். அவருடைய சோதனையில் வந்து ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான சோதனை வந்து மற்ற அறிஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக என்னது இருந்தது. அப்போ அந்த சோதனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பியூசி சோதனை, அதாவது ஒளியின் வேகத்தை கண்டறியக்கூடிய பியூசியு சோதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி பகுதி வெள்ளி பூசப்பட்ட ஒரு கண்ணாடி தட்டு மேலே என்ன செய்தோம் படுற மாதிரி வைக்கும். இது ஒளி மூலம். ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி எடுத்து பகுதி வெள்ளி பூசப்பட்ட ஒரு கண்ணாடி தட்டு மேலே படுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த கண்ணாடி தட்டுக்கு பேர் வந்து என்னன்னா ஜி. இப்போ படக்கூடிய ஒளி வந்து அந்த பகுதி வெள்ளி பூசப்பட்ட அந்த கண்ணாடி தட்டு மேலே பட்டு எதிரொலிக்குது. இங்கேருந்து பட்டு ஒரு இந்த இது எவ்வளோ டிகிரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரி சாயலில் என்ன செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க அந்த கண்ணாடி தட்டை. அப்போ 45 டிகிரி சாயல் வைக்கப்பட்ட அந்த இது மேலே ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி பட்டு ஒரு எண் பற்களும் சமகலம் எண் கொண்ட, அதாவது சமகலம் கொண்ட வெட்டுப்பகுதி, சமகலம் வெட்டுப்பகுதி கொண்ட ஒரு பற்சக்கரம் ஒன்று நம்ம எடுத்துருக்கோம். இந்த சக்கரத்தின் வழி தான் அந்த கண்ணாடி தட்டிலிருந்து வரக்கூடிய ஒளி வந்து செல்லுது. இப்போ சக்கரம் வந்து சுழலாமல் நிற்கிது. சுழலும் சக்கரம் தான் அது. ஃபஸ்ட் வந்து சுழலாமல் நிற்கிது. அப்போ சுழலாமல் நிற்கும் பொழுது ஒரு வெட்டுப்பகுதி வழியாக அந்த ஒளியானது என்ன செய்யுது, ஊடுருவி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமதள அடி. அந்த தூரம் என்னன்னு கேட்டிங்கன்னா டி தொலைவு. டி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சமதள அடி மேலே என்ன செய்யுது படு. அப்போ சமதளாடி மேலே பட்டால் என்ன செய்யும், சமதளாடி எதிரொலிக்கும் இல்லையா, அந்த ஒளியை சமதளாடி என்ன செய்யுது எதிரொலிக்குது. எதிரொலிக்கப்பட்ட ஒளி மீண்டும் வந்து என்னது அதே அந்த எண் பட்டை சொன்னோம் இல்லையா, அந்த பட்டை அகலம் கொண்ட எண் அகலம் கொண்ட அந்த பட்டை வழியாக என்ன செய்யுது மறுபடியும் என்ன செய்யுது வெளியில் வருது. இந்த பட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம அகலம் கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து சம அகலம் கொண்ட பட்டைகளாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி இருக்கும். அப்போ சம அகலம் கொண்ட அந்த பட்டைகள் வழியாக ஊடுருவி எதிரொலி இது வழியாக தான் போய் அங்கே பட்டுச்சு. பட்டு எதிரொலிச்சு திருப்பி அதே பட்டை வழியாக வந்து பார்வையாளருக்கு தெரியும். நம்ம கண்ணாடி தட்டு வழியாக ஊடுருவி மறுபடியும் பார்வையாளருக்கு தெரியும். போகுது திருப்பி வருது. பட்டு எதிரொலிச்சு திருப்பி வருது. ஓகேவா? இதுதான் அமைப்பு. அப்போ அமைப்பு உங்களுக்கு ஓரளவு புரியுதுல்லப்பா. வந்துப்பா வேலை செய்யும் முறையை பார்க்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சக்கரம் சுழலும் பச்சக்கரம் அது அதை வந்து சுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும், இங்கேருந்து ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி வந்து அந்த பகுதியை வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடி தட்டில் தட்டப்பட்டு என்ன செய்ய எதிரொலிச்சு போகும். இந்த சக்கரம் வந்து சுழலும். சுழலும் போது இது வந்து புற இயந்திரத்தின் மூலமாக அதை சுழலக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்க வடிவமைக்கப்பட்டிருக்கோம். அப்போ முதல் அமைதியாக இருக்கும் போது ஏதாவது ஒரு வெட்டு வழியாக அந்த சமகலம் கொண்ட வெட்டு வழியாக ஊடுருவி போய் ஆடி மேலப்பட்டு சமதள ஆடி மேலப்பட்டு எதிரொலிச்சு அதே வெட்டு வழியாக வெளியில் வந்து பார்வையாளரை அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த சக்கரம் சுழலும் போது என்ன ஆகும்னா ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கண்ணாடி தட்டு மேலே பட்டு அங்கேருந்து என்ன செய்யும், அந்த சுழலக்கூடிய ஏதாவது ஒரு வெட்டு வழியாக ஒரு வெட்டு வழியாக ஊடுருவி கண்ணாடி தட்டுக்கு சமதளாடிக்கு போயிடும். சமதளாடிக்கு போயிட்டு திருப்பி வரும்பொழுது அடுத்த வெட்டுனால அது என்ன செய்யப்படும் தடுக்கப்படும். அங்கே நான் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, சுற்றிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யும் அடுத்து வரக்கூடிய வெட்டுனால தடுக்கப்படும். இங்கே ஒளி வரலாம் அப்படிங்கிறத நம்ம
இந்த கண்ணாடி தட்டின் வழியாக பார்வையாளர் மூலயமா நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஒளி வரலைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ வேகத்தில் அதை நம்ம சுழற்றோம் அப்படின்னா சுழி மதிப்பிலிருந்து கோண வேகம் ஒமேகா வரைக்கும் நம்ம இருக்கிற அளவுக்கு அதை என்ன செய்கிறோம், சுற்றி ஒளி தடுக்கப்படுறதை நம்ம பார்வையாளர் மூலயமா பார்க்கும்போது ஒளி வராது. ஓகேவா, இது அதனுடைய செயல்படும் முறை. அடுத்து வந்து பார்த்த சமன்பாட்டை வந்து நம்ம வருவிக்கணும். நம்ம வந்து ஒளியினுடைய வேகம் கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய சமன்பாட்டை வருவிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளியினுடைய வேகம் அப்படிங்கிறத நீங்கள் வி அப்படின்னு எடுத்துக்கோங்க. தொலைவு அப்படிங்கிறது எப்படின்னா இந்த பற்சக்கரத்துலேருந்து சமதளாடி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு, அதாவது ஒளி இங்கிருந்து சமதளாடி வரைக்கும் போகக்கூடிய தொலைவு, போயிட்டு திருப்பி மறுபடியும் பற்சக்கரத்துக்கு வரக்கூடிய தொலைவு. அப்போ மொத்த தொலைவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு டி, திருப்பி இன்னொருக்கு தொலைவுங்கமோ அதே டி, டி பிளஸ் டி டூ டி, தொலைவு வந்து டி டூ டி. அப்போ ஒளியானது பற்சக்கரத்திலேருந்து சமதளாடிக்கு சென்று சமதளாடியிலேருந்து மறுபடியும் பற்சக்கரத்துக்கு வரக்கூடிய அந்த தொலைவுக்கான நேரம் அப்படிங்கிறது இந்த டி. அப்போ வேகம், ஒளியினுடைய வேகம் பிசி கோட்டு டூ டி பை டி அப்படிங்களா. அப்போ பிசி கோட்டு டூ டி பை டி. இப்போ வந்து ஒளி மறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கோண வேகம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னது ஒமேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒளி வந்து இப்போ நம்ம ஒரு பற்சக்கரத்தில் சுத்தம் பொழுது ஒரு பல் வழியாக ஒளி ஊடுருவி போகுது, ஒரு கேப் வழியாக போகுது, இன்னொரு பல் வந்து அதை வந்து அந்த ஒளியை வரவிடாமல் என்ன செய்யுது மறைக்குது. இப்போ அதாவது இந்த கேப் வழியாக இது பல் இது கேப்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து என்னது இது வழியாக ஒளி ஊடுருவிச்சுன்னா அது சுத்தம் போது இந்த பல் வழியாக அது என்னது ஒளி வந்து தடுக்கப்படுது. அப்போ ஒளி மறையும் பொழுது ஏற்படக்கூடிய கோண வேகம் ஒமேக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஒமேக்கா சிக்கோட்டு தீட்டா பை டி. இதை வச்சு தான் நம்ம என்னது டியோட மதிப்பை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒளியின் வேகம் வீசி கொட்டு டூ டி பை டி அப்படின்றோம், இல்லை ஒமேக்கா ஒமேக்காசி கொட்டு தீட்டா பை டி, அதுலேருந்து நம்ம டியோட மதிப்பை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே தீட்டாங்கிறத அந்த பற்சக்கரத்தினுடைய பல்லமைப்புக்கும் வெட்டமைப்புக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய கோணம் தான் தீட்டா. பற்சக்கரம் இருக்கிறப்போ பற்சக்கரத்தினுடைய பல்லமைப்புக்கும் வெட்டமைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ இந்த தீட்டா ஈக்குவல் டு மொத்த வட்டக்கோண மொத்த வட்டக்கோணத்தினுடைய கோண மதிப்பு, அதாவது 360 டிகிரி டூ பை பை அந்த வெட்டு பகுதியினுடைய மொத்த எண்ணிக்கை, அது அது அதாவது பல் பகுதி ப்ளஸ் வெட்டு பகுதியோட மொத்த எண்ணிக்கை, அதுவும் என்ன இதுவும் என்ன, அப்போ டூ என். இப்போ டூ பை பை டூ என்னுங்கும் போது டூ டூ கேன்சல் ஆகிடும், பை பை என், இதுதான் வந்து தீட்டாவோட மதிப்பு. தீட்டாவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்பர்ச்சக்கரம் வந்து வட்டமைப்பில் இருக்கு இல்லையா, அதனால் வட்டக்கோணத்தினுடைய மொத்த மதிப்பு, வட்டக்கோணத்தினுடைய மொத்த மதிப்பு வந்து எவ்வளோ நமக்கு 360 டிகிரி, அது டூ பை பை என் ப்ளஸ் என், அதாவது பச்சக்கரத்தினுடைய பல்லமைப்பு ப்ளஸ் வெட்டமைப்பு மொத்த எண்ணிக்கை வந்து என் ப்ளஸ் என் டூ என், கேன்சல் பண்ணும்போது பை பை என். இப்போ இந்த தீட்டாவோட வெளியே நீங்கள் ஒமேக்காவில் போட்டிங்கன்னா ஒமேக்காசி கொட்டு தீட்டாவுக்கு பதிலாக பை பை என், கீழே வந்து என்ன இருப்பா டி, பை என் கீழே வரும்போது பை பை என் டி அப்படின்னு வந்துடும். அப்போ டிசி கொட்டு பை பை என் ஒமேக்கா, அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் டிஏ தூக்கி இங்கே போட்டு ஒமேக்கா தூக்கி இங்கே போட்டோம். அப்போ டியோட மதிப்பு வந்து பை பை என் ஒமேக்கா. இப்போ டிசி கோல்ட்டு பை பை என் ஒமேக்கான்னு சொல்லி நம்ம மெயின் ஈக்வேஷனில் போட்டிருங்க, ஒளியின் வேக சமன்பாட்டில் போட்டிருங்க. பிசி கோல்ட்டு டூ டி பை டி, டிக்கு பதிலாக பை பை என் ஒமேக்கான்னு போடுறீங்க. அப்புறம் என் ஒமேக்கா மேலே போயிடும், இப்போ டூ டி என் ஒமேக்கா பை பை. இதில் வந்து நம்ம தெரிஞ்ச மதிப்புகள், என்னோட மதிப்பு, ஒமேக்காவோட மதிப்பு, தொலைவு சமதளாடிக்கும் அந்த பற்சக்கரத்துக்கு இடையில் உள்ள தொலைவு இதெல்லாம் போட்டு பையோட மதிப்பெல்லாம் போட்டு பண்ணோம்னா பியூசி முறையில் வந்து கிட்டத்தட்ட ஒளியினுடைய திசைவேகம் 3×10⁻⁸ மீட்டர் பெர் செகண்ட் சொன்னோம் இல்லையா, அது கிட்ட வந்து என்ன செஞ்சு வந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்சக்கரத்தில் வந்து ஒரு பற்சக்கரத்தில் இருக்கும்போது அடுத்த வெட்டமைப்புக்குள்ளே ஒளி ஊடுருவி வரும்பொழுதுலாம் வரும்போது ஒளியினுடைய செறிவை வந்து இவர் சரியாக என்ன செய்யலை விலக்கி சொல்லலை. பட் இருந்தாலும் இவருடைய ஒளியினுடைய வேகம் வந்து இவர் கண்டுபிடிச்ச ஒளியினுடைய வேகம் வந்து 2.99×7.92×10⁻⁸ மீட்டர் பை செகண்ட் என்ன செஞ்சு இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒளியினுடைய திசைவேகத்துக்கு அருகில் என்ன செஞ்சு இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒளி பாதைப்பாக, அதாவது ஊடகம் ஒன்றினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு, அதாவது டி தொலைவு கிடைக்க அது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறதோ அதே அளவு நேர இடைவெளியில் வெற்றிடத்தின் வழியே ஒளி கடந்து செல்லக்கூடிய தொலைவு தான் நமக்கு என்ன அழைக்கப்படுது ஒளிப்பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது எப்படி ஒரு ஊடகத்துக்குள்ள ஒரு ஒளி வந்து கடந்து செல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதோ அதே நேர இடைவெளியில வெற்றிடத்துல ஒளி கடந்து செல்லக்கூடிய தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஒளிப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சரி, இப்போ இன்னைக்கு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒளிப்பாதைன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஒளியினுடைய வேகம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.